ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா டூ ஏ சுவிட்ச் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஏ சுவிட்ச் எடுத்துக்கோங்க. ரெண்டு டூ ஏ சுவிட்ச் யூஸ் பண்ணி ஒரு லேம்ப் வந்து எப்படி ஆஃப் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏ சுவிட்சில் மூணு பாயிண்ட் இருக்கும். மேலே இருக்கு வந்து அப்பு, கீழே டவுனு, சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமன் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டு டூ ஏ சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லேம்பை வந்து ரெண்டு இடத்துல இருந்து எப்படி நம்ம ஆஃப் ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கனெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா கீழே இருக்கிற பாயிண்டில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுங்க. நல்லா கனெக்ட் பண்ணி டைட் பண்ணுறங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுவிட்சில் அதே மாதிரி கீழே இருக்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. ரெண்டு சுவிட்சிலையும் கீழே இருக்கிற பாயிண்ட்ல நல்லா கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த பாயிண்டையும் நல்லா டைட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்ஸாக கனெக்ட் பண்ணுறங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறங்க. சரி, டைட் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரூயும் நல்லா டைட் பண்ணுறேங்க. இப்போது நம்ம ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா லேம்புடைய ஃபேஸ் ஒயரு, நியூட்ரல் ஒயரு. ஸோ நியூட்ரலை வந்து நம்ம டைரெக்டாக மேலே நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஸை வந்து இந்த ரெண்டாவது சுவிட்சி, ரெண்டாவது டூ ஏ சுவிட்சில் சென்ட்ரு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டு. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சுவிட்சில் சென்ட்ரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த டூ ஏ சுவிட்சு வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பிரேக்கரை ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை, ரெண்டு சுவிட்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபில் இருக்கும்போது, அப்பில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் எரியும். அதேமாரி ரெண்டு சுவிட்சும் டவுனில் இருக்கும்போது, ரெண்டும் டவுனில் இருக்கும்போது லேம்ப் எரியும். ஏதாவது ஒரு சுவிட்சு அப்பு, ஒரு சுவிட்சு டவுனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப்பு ஆஃபில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டு சுவிட்சையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணி ரெண்டு இடத்துல இருந்து நம்ம லேம்ப்பை வந்து ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு ஆஃப் ஆனில் அப்பில் இருக்கு, டவுனில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேம்ப் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போது ரெண்டு சுவிட்சும் வந்து டவுனில் இருக்குது. இப்போது ரெண்டு சுவிட்சும் அப்பில் இருக்குது. ஸோ வந்து லேம்ப்பை வந்து நம்ம ரெண்டு சுவிட்சு யூஸ் பண்ணி ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.